Hi friends, this is Vivi Kadamayil and Jyothi. So in this video, we will see 11th new book polity. First volume, Arasangathin Vagai Paadugal. In this lesson, we will see the path. So balance lesson. Nadal Mandre Murai Arasangathin Kuraigal. This is the path. So na important solren andha paathukonga already indha lesson vandu overall ah vandu read panikonga adukapra importance ku mattum important kuduthu padinga Harold J. Laski ivarodu kootrupadi naadalamandra murai arasangam vandu seyalaatchi pirivirku sarva vallamayudan seyalpaduvadharkana oru vaaippai yerpaduthi kodukkinadhu nu solikkaru so naadalamandra murai vandu ivar vandu okay solikkaru adutha Ramsey Mur ivar vandu munnal british pradhama mandiri idanai amaichar kolvin sarvaadhikaram appdinu kutram sattikkaru adhaavadhu naadalamandra murai So, in the render statement, we will see the Raju Ramachandran in the heading. Nadal Mantra Makalachi Murie Kaivita, Adibarachika Maramudia, the Ada, the Ayath Lathi Elevati Moon Lay, Uchani Mandala, Idikaka on the Uri the Kondavandanga, the Nirkatinilla Amal in the Kalthil, Indra Gandhi Talamilan Arasavanda, Adibarachi Murie Kondavara Machit the Kaivitan Slikanga. அதாவது இனிமே வர ஒரு ரெண்டு மூணு பேராகிராஃப் வந்து நாடாளுமன்ற முறை மக்களாட்சி வந்து இந்தியாவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அதிபர் ஆட்சியை வந்து அதாவது அமெரிக்காலெலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதிபர் ஆட்சியை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு அதுக்குண்டான நிறைய விஷயங்களை வந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து நாடாளுமன்ற மக்களாட்சியை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இங்கிலாந்தில் கடைபிடிக்கப்பட்டும் நாடாளுமன்ற முறை மக்களாட்சி வந்து வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அமெரிக்க அதிபர் பதவி ஆட்சி முறை என்ற இரண்டை முன்வைத்து இந்தியாவுக்கு வந்து எது வந்து ஓகேவாகும் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் சட்டத்தை வகுப்பதற்கான சபையின் தலைவர் அம்பேத்கர் இவர் வந்து ஒரு வாய்ப்பை அளித்தார் அதாவது நாடாளுமன்ற முறை மக்களாட்சியா இல்லாட்டா அதிபர் ஆட்சியா அப்படி இந்தியாவுக்கு கொண்டு வர்றது எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இரு அமைப்புகளின் சாதக பாதகங்களையும் உறுப்பினர்கள் நன்கு புரிந்து கொள்ள பட்டியலிட்டோம் இதனால் விரிவான விவாதத்துக்கு பிறகே வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கான நிர்ணய சபை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அரசுகள் எப்படி அந்த ஹெட்டிங் கீழே சிந்தாமணி தேஷ்முக் டிஏ பை மன்மோகன் சிங் எம்ஜிகே மேனன் ராஜமன்னா போன்ற திறமைசாலிகள் வந்து மாநிலங்களவை மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்கப்பட்டனர் ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக அதாவது 2014 வரையில் மத்தியில் கூட்டணி அரசுகள் ஆட்சி செய்துள்ளன அவை அரசின் கொள்கை மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றை விட அரசியல் விவகாரங்களில் தான் வந்து அதிக கவனம் செலுத்தின சிறிய கட்சி கூட ஆதரவை விலக்கி கொண்டு விட்டால் கட்சி ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதால் எல்லா கட்சிகளின் இழுப்புக்கும் ஏற்ப வளைந்து கொடுக்கவே சரியாக இருந்தது நாடாளுமன்ற முறையானது எந்த தனிநபர் உங்களுக்கு தேவை என்று பார்த்து வாக்களிக்கும் வாய்ப்பை தந்ததே தவிர எந்த கட்சி அல்லது எந்த கொள்கைகள் உங்களுக்கு தேவை என்று தேர்வு செய்ய இடம் தரவே இல்லை அதாவது நாடாளுமன்ற கட்சி ஆட்சி வந்து நல்லது அப்படின்னு இந்தியாவுக்காக அக்செப்ட் பண்ணப்பட்டாலும் அதுலேயும் நிறைய குறைகள் இருக்குங்கிறது தான் வந்து இந்த பேரல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த பேராஃப்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றி தான் இருக்கும் அடுத்ததான் ஆட்சி முறையை மாற்ற கொண்டு வரும் எந்த திருத்தமும் அதன் அடித்தள கட்டமைப்பை மாற்றக்கூடாது என்ற கேசவானந்த பாரதி வழக்கு காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆட்சி முறைனா அது வந்து நாடாளுமன்ற மக்களாட்சியாக இருக்கலாம் இல்லாட்டா அதிபரோட ஆட்சி அந்த மாதிரியும் கொண்டு வரலாம் ஆனால் என்னவாக இருந்தாலும் பேசிக்ஸ் வந்து மாறக்கூடாது அப்படின்னு வந்து பாரதி கேசவானந்த பாரதி வழக்கு காலத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக அமெரிக்க நடைமுறையில் அதிபர் தனக்கான அதிகாரிகளை நியமித்துக் கொள்கிறார் அவர்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டு பதவிக்காலம்தான் அவருடைய நியமனங்கள் செனட் சபையால் வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் கியூபா போன்ற தென் அமெரிக்க நாடுகளில் அதிபருக்கு அவருடைய ஆயுட்கால முறையிலும் பதவி தரப்படுகிறது ஸோ இது வந்து அமெரிக்கா அண்ட் கியூபாவில் நடைமுறைப்படுத்தப்படுறதை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அமெரிக்க அமைப்பில் அதிபராக இருப்பவர் வந்து முப்படைகளுக்கும் தலைமை தளபதியாகவும் பதவி வகிக்கிறார் அத்துடன் நாடாளுமன்றத்தின் தீர்மானங்களை கூட ரத்து அதிகாரம் மூலம் நிராகரிக்கும் அதிகாரம் இவர் வந்து படைத்திருக்கிறான்னு சொல்லப்படுது அடுத்ததான் இந்திய அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் ஏன் நாடாளுமன்ற அரசாங்க முறையினை வந்து ஏற்கலை
ஏற்றனர், அதாவது அதிபர் முறையை ஏற்காமல் எதுக்காக நாடாளுமன்ற அரசாங்க முறையை ஏற்றாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமானது பார்க்கலாம். இந்தியா வந்து உலகிலேயே மிகவும் அதிகமான கலப்பு மரபுகளையும் சிக்கலான பன்மை சமூகங்களையும் கொண்ட மாநிலங்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாகும். ஆகவே அரசமைப்பினை உருவாக்கியவர்கள் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறையினை ஏற்றனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம். இதில் வந்து அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை போன்ற நாடுகள் வந்து குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்தை வந்து கொண்டிருக்குது. அதை வந்து உதாரணமாக கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்துடைய இயல்புகள் என்னன்னு பார்க்கும்போது, அமெரிக்கா குடியரசுத் தலைவர் அரசு மற்றும் அரசாங்கத்திற்கு தலைவர் ஆவார். அரசின் தலைவர் என்ற முறையில் அவர் பேரளவிலான நிலையினை வந்து வகிக்கிறார். அரசாங்கத்திற்கு தலைவர் என்ற முறையில் அரசாங்கத்தின் செயலாட்சி பிரிவை தலைமையேற்றும் நடத்துகிறார். குடியரசுத் தலைவர் வாக்காளர் குழுவினால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவரோட பதவிக்காலம் வந்து 4 ஆண்டுகள். அதாவது இது வந்து அமெரிக்காவில் சொல்லப்படுறது. அமெரிக்காவோட நாடாளுமன்றத்தோட பேர் வந்து காங்கிரஸ். இதோட பதவி நீக்க முறையின் மூலம் அரசமைப்பிற்கு எதிரான தீவிரமான செயல்பாட்டின் காரணமாக மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதாவது அதிபரை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் தனது அமைச்சரவை குழு அல்லது சிறிய அமைப்பின் உதவியுடன் அரசாங்கத்தை நடத்துகிறார். அது சுய விருப்ப அமைச்சரவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கிச்சன் கேபினட் சொல்லுவாங்க. இந்த அமைச்சரவை குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவராலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்படுகின்றனர். அவர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவருக்கு கடமைப்பட்டவர்கள் ஆவர். ஸோ இது ஃபுல்லாமே வந்து அமெரிக்காவோட ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரும் அவருடைய செயலாளர்களும் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அதாவது காங்கிரஸ்க்கு பொறுப்பானவர்கள் அல்ல. குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையினை கலைக்கும் அதிகாரம் இல்லை. அதாவது நம்ம இதில் இருக்கு இல்லையா லோக்சபா, அது மாதிரி அங்கே இருக்கிறது வந்து பிரதிநிதிகள் சபைன்னு சொல்லப்படுது. அதை கலைக்கும் அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அமெரிக்க குடியரசுத் தலைவர் முறையின் அடிப்படை சாராம்சமானது அதிகார பிரிவினை கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததான் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம், அடுத்ததான் நாடாளுமன்ற முறை அரசாங்கம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற முறையில் வந்து பெரும்பான்மையை கொண்ட அரசியல் கட்சி தலைவர் தான் வந்து பிரதம மந்திரி ஆவார். அடுத்ததாக குடியரசுத் தலைவர் முறையில் வந்து மேலான அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவரே கொண்டிருப்பார். இங்கே வந்து மத்திய அரசு கொண்டிருக்கும். இங்கே வந்து அதிகார பிரிவினை இருக்கும், இங்கே அதிகார பிரிவினை கிடையாது. சுதந்திரமான கிளைகள் இருக்கும், இங்கே வந்து ஒன்றுடன் ஒன்று கலந்த பணிகளை உடைய சுதந்திரமான கிளைகள் இருக்கும். குடியரசுத் தலைவரே அரசின் தலைவராவார், இங்கே குடியரசுத் தலைவரே அரசின் தலைவராவார். இங்கே குடியரசுத் தலைவரே அரசாங்கத்தின் தலைவரும் ஆவார். இங்கே ஆனால் பிரதம மந்திரி தான் வந்து அரசாங்கத்தோட தலைவராவார். குடியரசுத் தலைவரே தலைமை பணிமையை ஏற்கிறார், இங்கே வந்து கூட்டு தலைமை இருக்கும். அதுதான் குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானவர் கிடையாது. அதாவது காங்கிரஸ்ங்கிறது அவங்களோட இது இல்லையா, இங்கே வந்து அமெரிக்காவை மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பொறுப்பானவர் கிடையாது. ஆனால் நம்மளோட இதுவரில் பார்க்கும்போது வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டு பொறுப்புணர்வு மற்றும் தனி பொறுப்புணர்வும் உண்டு. அடுத்ததான் உலக வங்கி உலக மேம்பாட்டு அறிக்கை 1997 படி இவ்வறிக்கை அரசிற்கு வந்து சில சீர்திருத்தங்களை வந்து வழங்கியது. முதலாவதாக வந்து அரசின் செயல்பாடுகளையும் அதன் திறன்களையும் சமன்படுத்துதலில் கவனம் செலுத்துதல், அரசின் திறன்களை மேம்படுத்துவதற்கு அரசு நிறுவனங்களை மாற்றியமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டு உணர வேண்டும். இவ்வறிக்கையின் பின்வரும் 5 அடிப்படை பணிகளை வந்து அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தான் வந்து வறுமை இல்லாத மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சியை வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, நாட்டில் அடிப்படை சட்டத்தை நிறுவுதல், பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையை பாதுகாத்தல், அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக பாதுகாப்பில் வந்து முதலீடு செய்கிறது, சமூகத்தில் எளிதில் இலக்காகும் நிலையில் உள்ளவர்களை பாதுகாத்தல், அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இதெல்லாமே வந்து உலக வங்கி உலக மேம்பாட்டு அறிக்கை 1997 சொல்லப்பட்டது. அடுத்ததாக அரசாங்கம் மற்றும் ஆளுகை ஆகிய இரண்டுமே ஒரே பொருளை கொண்டதாகும். இது ஒரு அமைப்பு, நிறுவனம் அல்லது அரசியல் அதிகாரத்தை செயல்படுத்துவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சமூக இயக்கங்களும் அரசு சாரா அமைப்புகளும் தற்போதைய காலகட்டத்தில் அரசியல் செயல்பாடுகள் மற்றும் பொது சேவைகள் ஆகியவை மக்களை சென்றடைவதில் வந்து மிகப்பெரிய பங்காற்றுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கோபன்ஹேகன் பருவநிலை உச்சி மாநாடு. இது வந்து 2009 நடந்திருக்குது. இதன்படி 197 நாடுகள் வந்து பசுமை வாயுக்களை படிப்படியாக நீக்க ஒப்புக்கொண்டனன்னு சொல்லப்படுது. இது கரியமில வாயுவை விட, அதாவது கார்பன் டை ஆக்சைடுக்குல, அதை விட 1000 மடங்கு மோசமான வாயுக்களை குறைத்து புவி வெப்பமயமாதலை தடுக்கும் சட்டப்பூர்வமான ஒப்பந்தமாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோபன் ஹேகன் பருவநிலை உச்சி மாநாடு. ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. 3 குழுவாக வந்து நாடுகளை வந்து பிரித்தாங்க. அதன்படி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் தங்களின் ஹைட்ரோ ஃப்ளூரோ கார்பன் பயன்பாட்டினை வந்து
2019 ஆண்டு வாக்கில் அதாவது 10% 2011 13 குறைக்கணும், 2036 வருஷத்துலேருந்து 85% வரை குறைக்க வேண்டும் அப்படின்னு அந்த அறிக்கையில் வந்து அதாவது இந்த கோபன்ஹேகன் இந்த மாநாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டது. இதன்படி 3 இதாக பிரிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவை சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக 2வது குழுல எந்தெந்த நாடுனா சீனா சில ஆப்பிரிக்க நாடுகளை சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 2024 10% கொண்டு வரணும், 2045 வந்து 85% குறைக்கணும்னு சொல்லப்பட்டது. அடுத்ததாக 3வதாக வந்து இதில் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஈரான் மற்றும் ஈராக் வளைகுடா நாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து 2028 அதாவது 2028-32 10% கொண்டு வரணும், 2047 85% கொண்டு வரணும் அப்படின்னு அந்த மாநாட்டு மூலமாக ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக கிகாலி ருவாண்டா புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கான ஒரு முக்கிய படியாக 200 நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து குளிர்பதன பற்றி மற்றும் காற்றுப்பதனி, காற்றுப்பதனிங்கிறது தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஏசி, குளிர்பதன பற்றினா ஃப்ரிட்ஜு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் அச்சுறுத்தலான பசுமை வாயுக்களை படிப்படியாக நீக்குவதற்கு ஒப்பந்தம் மேற்கொண்டனர். 1987 ஓசோன் படல பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்ட மான்ட்ரியல் நெறிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு பணக்கார நாடுகள் வளரும் நாடுகளை விட வந்து சீக்கிரமாக அவங்க வந்து இதை குறைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக ருவாண்டாவின் தலைநகர் கிகாலியில் இரவு முழுவதும் கண்விழித்து ஹைட்ரோபுளோரோ கார்பன் உற்பத்தி மற்றும் நுகர்வினை படிப்படியாக குறைப்பதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்கும் இறுதி கட்டத்தில் இருந்த பிரதிநிதிகள் வந்து இதை மகிழ்ச்சியோடு தட்டி வரவேற்றாங்க, கைத்தட்டி வரவேற்றாங்க. ஹைட்ரோபுளோரோ கார்பன்கள் அகற்றப்பட்டால் 2100 வகையில் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறது வந்து 0.5% வந்து குறையும் அப்படின்னு 2015 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் இந்தியா போன்ற அதிக உஷ்ணமான தட்பவெப்ப நிலையை கொண்ட வளரும் நாடுகள் வந்து ஹைட்ரோபுளோரோ கார்பனுகளுக்கு மாற்றாக வந்து அம்மோனியா தண்ணீர் அல்லது ஹைட்ரோபுளோரோ லெபின்ஸ் போன்ற வாயுக்களை வந்து பயன்படுத்தினால் செலவினம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஹைட்ரோபுளோரோ கார்பனை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓசோன் படலத்தை ஹைட்ரோபுளோரோ கார்பன்களின் முன்னோடியான குளோரோஃப்ளூரோ கார்பன்கள் அளிப்பதை உணர்ந்த விஞ்ஞானிகள் அவற்றினை மான்ட்ரியல் நெறிமுறைகளின் அடிப்படையில் வந்து கைவிட்டனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தற்பொழுது சரியாகி வரும் ஓசோன் படலுக்கு ஹைட்ரோக்ளோரோ கார்பன்கள் வந்து பாதுகாப்பானவையாக தெரிந்தாலும் முக்கிய வாயு பசுமை வாயுவான கரியமில வாயுவை விட அதாவது கார்பன் டை ஆக்சைடை விட வெப்பமாக்குதலில் வந்து 1000 மோசமானதாக இந்த கார்பன்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ளூரோஃப்ளூரோ கார்பன் இது சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் சொல்லவாக இருக்காது. இந்த அரசியல் காரணிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சமூக பண்பாட்டு காரணிகள், அரசியல் காரணிகள், பொருளாதார காரணிகள், சுற்றுச்சூழல் காரணிகள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக தேசிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு GNHன்னு சொல்லப்படுது. இது வந்து தேசிய மொத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீடு அப்படிங்கிறது வந்து தற்போது மேம்பட்டு வரும் ஒரு தத்துவம் மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட எந்த ஒரு தேசத்தின் கூட்டு மகிழ்ச்சியினை அளவீடு செய்யும் குறியீடுன்னு சொல்லப்படுது. இக்கருத்து முதன் முதல்ல வந்து 18 July 2008 இயற்றப்பட்டது. பூட்டான் நாட்டுடைய அரசமைப்பில் வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்குது. 1970 வந்து பூட்டானின் 4வது மன்னரான ஜிக்மே ஜிங்கியே வாங்சுங் இவர்களால் வந்து ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிற குறியீடு வந்து கொண்டு வரப்பட்டது. இதில் எதெல்லாம் வந்து குறிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது நிலையான மற்றும் சம நீதி பங்கிலான சமூக பொருளாதார மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பண்பாட்டினை வளர்த்தல் மற்றும் பாதுகாத்தல், நல் ஆளுகை இதெல்லாமே வந்து இந்த ஒட்டுமொத்த தேசிய மகிழ்ச்சியில் குறிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். கீழ்கட்டவற்றின் சமீபகால வெளியீடுகளை பற்றி விவாதிக்கும். இதில் என்ன நீங்கள் படிக்கணும்னா இந்த NHRC அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இதிலேருந்து குவஸ்டின்ஸ் வரலாம். அடுத்ததான் இந்த அறிஞர் பொருளிலிருந்து முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அமெரிக்க காங்கிரஸ் அதாவது நாடாளுமன்றத்தை காங்கிரஸ்ன்னு சொல்கிறோம், பிரதிநிதிகள் சபை வந்து கீழவை மற்றும் செனட் சபை அப்படிங்கிறது வந்து மேலவை இன்னும் இரு அவைகளை கொண்டது. அடுத்ததாக மற்றதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்ததாக இறைவழி ஆட்சி, இது கிரேக்க வார்த்தைகளான கடவுள் என பொருள்படும் தியோஸ் மற்றும் ஆட்சி என்ற பொருளான கிரேட்டின் என்ற வார்த்தைகளில் இருந்து உருவானதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இதனை கடவுளின் ஆட்சி அப்படின்னு கூறலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஓரவை சட்டமன்றம், இது வந்து ஒரே ஒரு அவையை மட்டும் கொண்டிருத்தலாகும். உதாரணமாக அமெரிக்காவில் நெப்ரஸ்கா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் ஒரே ஓரவையை மட்டும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியம். அடுத்ததாக வயது வந்தோர் வாக்குரிமை, இந்த வாக்களித்தல் என்னும் பொருளிலான சப்ரேஜியம் என்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. வாக்களித்தல் அப்படிங்கிறது
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, லெசனை வந்து ஓவராலாக ரீட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த லெசன் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.